ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பாலா ஸ்டேஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, சினிமா டிக்கெட் சேனல்ருந்து தமிழ் பாடல்களில் ஒளிந்துள்ள ரகசியங்கள் பதிலோட அதோட அந்த சீரீஸ்லேருந்து தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தீபக் அப்படிங்கிற வந்து கன்டினியூஸாக பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தார். இன்னைக்கு சண்டே, கண்டிப்பாக எல்லா வீடியோவும் நான் வந்து ஒரே ஒரு வீடியோ எந்த பாட்டும் தெரியல, ஆறாவது பாட்டோ ஏழாவது பாட்டோ எப்போது தான் அந்த யூடியூப்பில் வரும்போது பார்த்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு பாட்டிலிருந்து பார்க்குறது வந்து நம்ம தீபக் சொன்னதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இது மூணாவது பாட், தேங்க்ஸ் டு தீபக். ஏன்னா இது எல்லா சீரீஸும் பார்க்கணுங்கிறதுக்கு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஜி ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சினிமா டிக்கெட் வந்தாச்சு. கேட்டிருக்கீங்களா? இப்போ இந்த பாட்டில் வர இந்த போர்ஷனை கேளுங்க. அவர் இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தமிழ்ல நம்ம கேட்ட ஹிட் சாங்ஸ்ல ஒளிஞ்சிருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இப்பவே பாருங்க. இதோட பார்ட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சூப்பர். இந்த சாங்ல மதன் கார்கே ஒரு வித்தியாசமான முறையில சரணத்தை எழுதியிருப்பாரு. சரணம் ஃபுல்லாவே எல்லா வார்த்தைகளுமே கோ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. வாய்ப்பு எதுவுமே இல்லாம போயிருச்சு. அப்படி டிஆர் என்ன லிரிக்ஸ் எழுதியிருக்காரு பாருங்க. பாடல்களை இப்பெல்லாம் நிறைய பேர் என்னடா இது ரிவ்யூங்கிற பேர்ல கதையை ஃபுல்லா சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல வந்த நிறைய பாடல்கள்ல கவிஞர்கள் படத்தோட மொத்த கதையும் சொல்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சங்கரோட ஐ படத்துல இந்த பூக்களே சாங் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வரும். ஆனா சர்ப்ரைசிங்கா படத்தோட கதையை இந்த பாட்டோட வரிகள்லயே சொல்லியிருப்பாரு மதன் கார்கே. அதேபடி ஒரு கட்டத்துல இந்த கூணன் தான் நான் லவ் பண்ண லிங்கேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காதலுக்கு அழகு தேவையில்லை நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்வாங்க ஹீரோயின். ஆனா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம்
ஒரே ஜெயராஜ் இறுதி படத்துல வர ஒரு சாங்ல லிரிசிஸ்ட் விவேக் வித்தியாசமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. விஜய் சேதுபதி அஞ்சலி கல்யாணத்துல வர இந்த பாட்டு ஃபுல்லாவே ஆலயமணி காதல் தேசம் ஆதவண்ணு தமிழ் சினிமால வந்த நிறைய படங்களோட டைட்டில்களை விஷயம் எழுதியிருப்பாரு. புன்னகை மன்னன் பாட்டு கேட்டதுல தசாவதாரம்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர முதல் சாங் இதுதான். சாங்க வாலி எழுதிட்டு போய் கமல் கிட்ட கொடுக்கும் போது கமல் இதை பார்த்து பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த வரி தான். ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது கமலோட அப்பா பேரு, ராஜலட்சுமி அப்படிங்கிறது கமலோட அம்மா பேரு. அதுக்கு அடுத்த வரியில வாலி தன்னை பத்தியே எழுதியிருப்பாரு. வாலியோட இயற்பெயர் ரங்கராஜன். தமிழ் சினிமால வந்த ஹிட் பாடல்கள்ல ஒளிஞ்சிருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க கண்டிப்பா ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி நீங்க கவனிச்ச பாடல்கள்ல வர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாலா ஸ்டேஷன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமாட்டிக் ஓகே வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு தீபக், நீங்க சொன்னதுனால தான் இந்த எல்லா பாட்டையும் பார்க்கலான்னு தோணுச்சு. நான் எப்போவோ ஒரு டைம் ஏதோ ஒரு பாட்டு தான் பார்த்துருக்கேன்னு பார்த்தேன். அது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இத்தனை பாட்டு இருக்குன்ட்டு நான் பார்க்கல, அது பார்க்கவும் தோணலை. நீங்கள் சொன்னதுனால தான் பார்த்தேன். உண்மையில நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த சினிமா டிக்கெட்ஸ் இவங்க போடுற இந்த பாடலில் ஒளிந்திருக்கிற ரகசியங்கள்னு சொல்லி போடுற வீடியோ வந்து நிறையா பாட்டிலிருந்து இவங்க கண்டென்ட் எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறாங்க. பட் நம்ம ரியாக்ஷன் சேனல் நீங்கள் போடணும்னு சொல்லி கேட்குறீங்க, போட்டால் அதுக்கே காப்பிரைட் போடுறாங்க. ஓ என்ன தெரில. ஓகே எனிவே, என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிற விட மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பை.